శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమియుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభార భాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివృషభతీర్థంక్రాయ నమో నమః. சென்ற பதிவில் இந்த புறாக்கள் ரெண்டும் கிராமத்தை விட்டு ஒரு வனத்துக்கு போகிறதாகவும் அந்த வனத்தில் இதுங்களோட முற்பிறவி பகைவன் இல்லையா அந்த பவதேவன்றவன் துர்முக்கன்ற பேரோடு இருந்தான அந்த பவதேவன் அவன் வைரத்தோடு அப்படியே வைரத்தோடு அங்கே இறந்து பறந்து ஒரு மார்ஜாரமாக தெரியுது. மார்ஜாரம்னா பூனையாக தெரியுது. அந்த பூனை இந்த ரெண்டு புறாக்களையும் பார்த்து தான் அது மேலே உழுந்து கடிச்சு கோதரி சாகடிச்சிடுது. இந்த புறா ரெண்டும் தட்சிண வித்யாதரர்களாக போய் பிறக்குது. தட்சிண ஸ்ரேணியில் காந்தார நாட்டில் உசிரவதின்ற நகரத்தில் ஆதித்ய கதின்ற வித்யாதர அரசனுக்கும் அவன் மனைவி சசிப்பிரபைக்கும் ஆண் புறா வந்து ஹிரண்யவர்மான்ற புதல்வனாக பிறக்குதுன்னு, ரதிசேனை வந்து உத்தர ஸ்ரேணியில் கௌரி நாட்டில் போகபுரத்து நகரத்தில் அந்த அதிபதி வாயுரதனுக்கும் அவன் மனைவி சுயம் பிரபைக்கும் பிரபாவதின்ற புத்திரியாகவும் பிறந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் சுகாந்தன் ரதிவேகின்ற பிறவியில் யார் தந்தையா தாயாக பிறந்திருந்தாங்களோ அவங்களே தான் இப்போது ஹிரண்யவர்மா பிரபாவதின்ற பிறவிலையும் தாய் தந்தையாக பிறக்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ மேற்கொண்டு படிக்கலாம். பிரபாவதி யவுன பரிபூர்ண காலத்து வாயுரதன் மந்திரிகளை நோக்கி பிரபாவதியை யாவர்க்கு கொடுத்தும் என்று வினவ, அவர்களும் ஆதித்யகதி முதலாகிய வித்யாதர நரபதிகள் கன்யகையை யாசிக்கின்றனர். அது காரணத்தினால் சர்வா விருத்தமாதலில் ஸ்வயம்வர கல்யாணத்தை பண்ணுதும் என்று சொல்ல கேட்ட நரபதியும் அனுமதி பண்ணி ஸ்வயம்வர கோஷனை பண்ணி ஸ்வயம்வர மண்டபத்து சமுதித்தராகிய ராஜபுத்திரர் மேல் பிரபாவதி மாலையிடாது நிற்ப இதற்கு காரணம் என் என்று பிரியகாரணி என்னும் தாதியை வினவ, அவளும் சொல்லுவாள், கதியுத்தத்தில் என்னை ஜெயிக்க வல்லவனுக்கல்லது மாலையிடேன் என்பது பெண் பிள்ளைக்கு கருத்து என்றலும், அதனை கேட்டு உபச்சார விதியால் ராஜகுமாரர்களை போகவிட்டு, இதுவரைக்கும் நம்ம அர்த்தம் பார்த்துக்கலாம், அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். பிரபாவதிக்கு யவன பருவம் வந்துடுச்சு, பரிபூர்ணமாக வந்துடுது. அதை பார்த்ததும் வாயுரதன் வந்து மந்திரிகளை பார்த்து யாருக்கு இப்போ நம்ம பிரபாவதியை திருமணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆதித்ய கதி அப்படிங்கிற வித்யாதர நரபதிகள்லாம் கன்னியை கேட்குறாங்க. அது மாதிரி நிறைய பேர் கேட்குறதால நம்ம விருத்தமாதலில் அது மாதிரி எல்லாரும் கேட்கறதால நம்ம ஸ்வயம்வர கல்யாணத்தை பண்ணலாம், அதுதான் நல்ல எல்லா விதத்துலேயும் விருத்தமாக இருக்கும் உத்தமமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நரபதி என்ன பண்ணுறாரு, அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. ஸ்வயம்வர கோஷனை பண்ணுறாங்க. கோஷனை பண்ணதால் ஸ்வயம்வர மண்டபத்தில் ராஜகுமாரர்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. ஆனால் பிரபாவதி யாருக்குமே மாலையிடாது நிற்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ராஜா வந்து பிரபாவதியோட தாதி பிரியகாரணின்ற தாதி கிட்ட கேட்குறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, கதியுத்தத்தில் என்னை ஜெயிக்க வல்லவனுக்கல்லாது மாலையிடேன் என்றாலும், அதாவது கதின்றது நடக்கிறது போகிறது, கதியுத்தத்தில் அந்த நடக்கிற போட்டியில் என்னை ஜெயிக்கிறவங்களுக்கு தான் நான் மாலையிடுவேன், அது மாதிரி இல்லைன்னா நான் மாலையிட மாட்டேன்னு அப்படிங்கிறது தான் உங்கள் பெண்ணோட கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றொரு காலத்து சுயம்பர கோஷனை பண்ணி நரபதிகள் சமுதித்தராகிய பின் விஜயார்த்த பர்வத சித்தக்கூட சைத்தியாலய
பார்த்து நின்று வீழ்த்திய ரத்னமாலை பூமியில் விழுவதன் முன் மகாமேருவை முக்கால் வளம் வந்து பிரபாவதிக்கு முற்பட்ட ஏற்க வல்லாரென்று நரபதிகள் தோற்றபின் ஹிரண்யவர்மா வந்து முற்பட ஏற்றபின் அவன் மேல் மாலையிட்டனல். ஹிரண்யவர்மாவிற்கு பிரபாவதியை கல்யாண விதியால் கொடுத்தனர். சரின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை சுயம்பர கோஷனை பண்ணி நரபதிகள்லாம் வந்து சேர்ந்த பிறகு அந்த போட்டி என்னன்றது சொல்கிறாங்க. அதாவது விஜயார்த்த பர்வதத்தில் இருக்கிற சித்தக்கூட சைத்தியாலயத்தில் இருந்து ஒரு ரத்ன மாலையை போட்டால் அது பூமியில் விழறதுக்கு முன்னாடி மகாமேரு முக்கால் வளம் வந்து அந்த மாலையை பிடிக்கணுமா, பிரபாவதிக்கு முன்னாடி வந்து அதை பிடிக்கணுமா. முக்கால் வளம் வர்றதுன்னா அந்த இடத்துல சர்வார்த்த சித்தி கூடம் இருக்குது போல இருக்கு. ஒரு முழு வட்டம் வர வேண்டியதில்லை, மேரு மலையே முக்கால் வட்டம் வந்து அந்த மாலை கீழே விழறதுக்கு முன்னாடி கையில் பிடிக்கணும், அதை பிரபாவதி செய்யறதுக்கு முன்னாடி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா நரபதிகளும் அதில் தோற்று போகிறாங்க. ஹிரண்யவர்மா வந்து அதை மாதிரியே செய்கிறாரு, செஞ்சு அந்த மாலையை கையில் பிடிச்சிடுறாரு பிரபாவதிக்கு முன்னாடி. அதனால் பிரபாவதி ஹிரண்யவர்மாவுக்கு மாலையிடுறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்க. இவ்வண்ணம் இவர்கள் இஷ்ட விஷய காம போகங்களை அனுபவித்து செல்கின்ற காலத்து ஒரு நாள் இரண்டு புறாக்களை கண்டு ஜாதி ஸ்மரணம் அடைந்து பரஸ்பர சிநேகங்களில் நீங்கி செல்கின்ற பொழுது ஹிரண்யவர்மாவால் எழுதப்பட்ட பூர்வபவ விருத்தாந்தத்தை உடையதாகிய பட்டகத்தினை பிரியகாரணி என்னும் செடி கையிட் கண்ட பிரபாவதி இது என்று வினவ ஹிரண்யவர்ம குமாரனால் எழுதப்பட்டது அவன் சேட்டகனாகிய சுகாந்தன் கையிலிருந்து வாங்கினேன் என்ன. பிரபாவதியும் தனது விருத்தாந்தத்தினை ஒரு பட்டகத்தில் எழுதி அவள் கையில் கொடுப்ப அதனை குமாரன் கண்டனன் இருவரும் இவ்வண்ணம் பட்டக விருத்தாந்தத்தினை காண்டலில் பரஸ்பரம் அனுரக்த சித்தத்தராயினர். இந்த மாதிரி இவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிற போது ஒரு நாள் ரெண்டு புறாக்களை பார்த்ததும் இவங்களுக்கு ஜாதி ஸ்மரணம் வந்துடுது. போன புறவில் புறாவாக இருந்தாங்க இல்லையா, அந்த ஜாதி ஸ்மரணம் வந்துடுது. வந்ததும் இவங்க அந்த கணவன் மனைவி பரஸ்பர சிநேகமாக இருக்கிறத விட்டு தள்ளி போகிறாங்க. அப்போ வந்து ஹிரண்யவர்மாவால் எழுதப்பட்ட பூர்வபவ விருத்தாந்தத்தை விருத்தாந்தத்தை ஒரு பட்டகத்தில் எழுதி பிரியகாரணி கையில் இருக்குது. அதை பார்த்துட்டு பிரபாவதி இது என்னதுன்னு கேட்குறதும் இது ஹிரண்யவர்ம குமாரனால் எழுதப்பட்ட பட்டயம், இது அவனோட நண்பன் சுகாந்தன் கையிலேருந்து வாங்கினேன், நண்பன் சேவகன் எது வேணாலும் சொல்லலாம், சுகாந்தன் கையிலேருந்து வாங்கினேன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து பிரபாவதி தன்னோட விருத்தாந்தத்தை ஒரு பட்டகத்தில் எழுதி பிரியகாரணி கையில் கொடுக்குறாங்க. அதை ஹிரண்யவர்ம குமாரன் பார்க்குறாரு. அந்த பட்டக விருத்தாந்தத்தை பார்த்து ரெண்டு பேருக்கும் நாம் தான் போன பிறவில ரெண்டு புறாக்களாக இருந்தோம், நம்ம கணவன் மனைவிதான்றது புரிஞ்சதும் அனுரக்த சித்தத்தினாயிரம் பாசமாகிடுறாங்க. திருப்பி ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு விருப்பமாகிடுறாங்க. மற்றொரு நாள் சித்தாயத்தன கூட்டத்து தசமி ஸ்நானம் என்னும் பூஜை பண்ணி இருப்ப தத்ர சந்நிகத்தராகிய பரம ஔஷதிகள் என்னும் சாரண முனிவரரை கண்டு நமஸ்கரித்து ஹிரண்யவர்மாவும் பிரபாவதியும் தமது பூர்வபவத்தை வினவ முனிவரனும் அருளி செய்வான். அப்புறம் ஒரு நாள் சித்தாயத்தன கூடத்திலிருந்து தசமி ஸ்நானம்னு ஒரு பூஜையாம். இது வந்து இந்த கீழே இருக்கிற குறிப்பில் வந்து பந்துக்கள் சேர்ந்து செய்ததுன்றாங்க. அந்த பூஜையை வந்து பந்துக்கள் சேர்ந்து செய்கிறது போல இருக்கு. அந்த தசமி ஸ்நானம்ன்ற பூஜையை பண்ணிவிட்டு அந்த நேரத்துக்கு அங்கே வராரு தத்ர சந்நிகிதராகிய அங்கே வராரு வந்த பரம ஔஷதிகள். பரம ஔஷதிகள்னு பரம ஔஷதி ரித்தி பெற்ற ஒரு சாரண முனிவர் அங்கே வராரு. அவர் ரெண்டு பேரும் வணங்கி தன்னோட பூர்வபவத்தை பற்றி கேட்குறாங்க. முனிவரனும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதற்கு முன் மூன்றாம் பவத்து மிருணாலபதி நகரத்து சுகாந்தனும் ரதிவேகையும் ஆகி
சத்ரு பயத்தால் சக்திசேனனை சரணமாக அணை அடைந்து தான அனுமோத புண்ணியத்தினை உடையீராகி பின் கபோதங்களாக பிறந்து பின்னும் தான அனுமோதத்தினால் இப்பொழுது வித்யாதரராயினீர். அதாவது இதுக்கு முன்னாடி மூணாவது பவத்தில் நீங்கள் மிருணாலவத்தி நகரத்தில் சுகாந்தன் ரதிவேகையாக பிறந்தீங்க. அப்போ சத்ரு பயத்தால் சக்திசேனனை போய் சரணமாக அடைஞ்சிங்க. அந்த சரணம் அடைஞ்ச இடத்துல சக்திசேனன் பண்ண தானத்தை அனுமோதம் பண்ண புண்ணியம் கிடச்சி கபோதங்களாக பிறந்தீங்க. கபோதன்னா புறாவாக பிறந்தீங்க. அந்த பிரிவிலையும் உங்களுக்கு குபேரகாந்தன் பண்ணுற தானத்தை பார்க்குறாங்க இல்லையா, அந்த தான அனுமோதத்தால் இப்போ திருப்பி வித்யாதரராக பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. மூன்றாம் பவத்து உங்கள் பிதாக்களும் பவதேவன் பிதாவாகிய யானும் கூட ரதிசேனர் என்னும் குருக்கள் சமீபத்தே விரதங்களை பரிகிரகித்து இங்கே வித்யாதரராயினோம். இந்த மூணாவது பவத்தில் உங்கள் ரெண்டு பேரோட பிதாவும் பிதாக்களும் பவதேவனோட பிதாவான நானும், அதாவது இந்த முனிவரும் இந்த முனிவர் வந்து பவதேவன் பூர்வ ஜென்மத்து பவதேவனோட பிதாவாக இருந்தவர். இவரும் ரதிசேனர்ன்ற குருக்கள் கிட்ட போய் விரதங்களை பரிகிரகித்து அடுத்த பிறவில இந்த மாதிரி வித்யாதரராக பிறந்திருக்காங்க. பூர்வ பவத்து உங்கள் மாதா பிதாக்களே இப்பொழுதும் மாதா பிதாக்களாயினர். உங்களோட பூர்வ பவத்து மாதா பிதா தான் இப்போ உங்களுக்கு மாதா பிதாக்களாக இருக்குங்க. இது நடுவில் இந்த புறா பிறவி அந்த பவத்தில் மட்டும் வேறு யாரோ வந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த மூணாவது பிறவியில் இருந்த அப்பா அம்மாவே இப்போ இந்த பிறவிலையும் அப்பா அம்மாவை பிறக்கிறாங்க ரெண்டு பேருக்கும். ஸ்ரீவர்மா என்னும் பெயருடைய யான் சம்யமம் கை கொண்டு சாரணத்துவத்தினையும் அவதி ஞானத்தையும் பெற்றேன் என்று முனிவரன் அருளி செய்ய கேட்டு தர்மானுராகத்தை உடையராகி செல்கின்ற காலத்து ஒரு நாள் இந்த மாதிரி இந்த பிறவில வித்யாதரராக பிறந்தபோது ஸ்ரீவர்மன்ற பெயர் இருக்கு. அவர் வந்து அந்த சம்யமத்தை கை கொண்டு சாரணத்துவத்தையும் அடைஞ்சு அவதி ஞானத்தையும் பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு இவங்களுக்கு தர்மத்து மேலே ரொம்ப பற்று அனுராகம் வந்தது வந்து அப்படியே போயின்ட்டுருக்குது. அப்படி போய்கிட்டே இருக்கிற போது ஒரு நாள் வாயுரதன் மேக விநாச தர்சனத்தினால் சம்சார விரக்தனாகி மனோரதனுக்கு ராஜ்யம் கொடுத்து தீக்ஷோன் முகனாகின்ற பொழுது மனோரத புத்திரனாகிய சித்திரரதனுக்கு பிரபாவதி புத்திரியாகிய ரதிப்பிரபையை கல்யாண விதியால் கொடுப்பது என்று சொல்லி தீட்சிக்கின்றபடி கேட்ட ஆதித்யகதியும் ஹிரண்யவர்மாவுக்கு ராஜாபிஷேகம் செய்து ரதிவர தபோதனரை அடைந்து தீட்சித்து அருளினன். இந்த மாதிரி நான் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து இந்த மேக விநாசம் மேகம் கலையிற இதை பார்த்ததால சம்சாரத்து மேலே விரக்தி வந்துடுச்சு. யாருக்கு? வாயுரதன். வாயுரதன் தான் இவங்க பிரபாவதியோட அப்பா. அவருக்கு இந்த மாதிரி விரக்தி வந்து இவர் தன்னோட புள்ள மனோரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு தீட்சை வாங்கிக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாரு, மனோரத புத்திரனாகிய சித்திரரதனுக்கு தன்னோட அதாவது அவரோட பேரனுக்கு வாயுரதனோட பேரனுக்கு தன்னோட பெண்ணோட பிரபாவதியோட பிள்ளைய திருமணம் செய்து வைக்கணும். கல்யாண விதியால் பிரபாவதியோட பெண்ணு வந்து ரதிப்பிரபைய கல்யாண விதியால் கொடுப்பதுன்னு சொல்லி தீட்சை வாங்கிக்கிறார். தீட்சை சொல்லிட்டு தீட்சைக்கு போயிடுறாரு. இதை கேட்டுட்டு இவர் தீட்சிக்கிறத கேட்டதும் ஆதித்யகதியும் ஹிரண்யவர்மாவுக்கு ராஜாபிஷேகம் செஞ்சுட்டு ரதிவரத தபோதனரை அடைஞ்சு தீட்சை எடுத்துக்கிறாரு. அதாவது பிரபாவதியோட அப்பா மேக விநாசத்தை பார்த்துட்டு விரக்தி அடைஞ்சு தன்னோட பேரனுக்கு தன்னோட பிள்ளைக்கு மனோரத்தனுக்கு ராஜாபிஷேகம் பண்ணிட்டு அவனோட புள்ள சித்திரதனுக்கு பிரபாவதியோட பொண்ணான ரதிப்பிரபையை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு தீட்சை வாங்கிக்க போகிறாரு. இதை கேட்டுட்டு ஹிரண்யவர்மாவோட அப்பா ஆதித்யகதி அவரும் தன்னோட புள்ள ஹிரண்யவர்மாவுக்கு ராஜ்ய அபிஷேகம் செஞ்சுட்டு ரதிவர தபோதனர் அடைந்து தீட்சை ஏற்றுக்கினார்.
அந்த ரதிவேகையும் ரதிசேனையும் பிரபாவதியுமாயினேன் யான் என்று சுலோச்சனை சொல்ல ஜெயக்குமாரன் சுகாந்தனும் ரதிவரனும் ஹிரண்யவர்மாவுமாயினேன் யான் என்று சொல்லிய பின் அந்த ரதிவேகை ரதிசேனைன்ற புறா அப்புறம் பிரபாவதி இதெல்லாம் நான் தான் அப்படின்னு சுலோச்சனை சொல்கிறாங்க. ஜெயக்குமாரன் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த சுகாந்தன் ரதிவரன்ற புறா ஹிரண்யவர்மா இதெல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் பரக்ருத்தமாகிய பூர்வபவ விருத்தாந்தத்தினை சொல்லுவாயாக என்ன சுலோச்சனை சொல்லுவாள். இன்னும் இதுக்கு முன்னாடி நம்மளோட அதுக்கு முன்னாடி இருக்கிற பூர்வபவ விருத்தாந்தத்தெல்லாம் சொல்லுன்னு சொல்கிறாரு. அதை சொல்கிறதுக்கு சுலோச்சனை ஆரம்பிக்கிறாங்க. அவ்வண்ணம் ஹிரண்யவர்மாவிற்கு ராஜ்யம் செல்லான் என்ற காலத்து தேவியோடு விமானம் ஏறி யதேஷ்ட கிரீடா பரவசனாகி தானியக்க மாலம் என்னும் வனத்து பொய்கையை காண்டலுமே ஜாதி ஸ்மரணத்தை அடைந்து சம்சார விரக்தனாகி நகரம் அடைந்து ஸ்வர்ணவர்ம புத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து பூமியில் இழிந்து ஸ்ரீபுரத்து ஸ்ரீபாலகுரு சமீபத்து தீட்சித்தனன். இந்த மாதிரி ராஜ்ய அபிஷேகம் ஆன பிறகு அவனோட மனைவியோடு சேர்ந்து எல்லா இடங்களுக்கும் போயிட்டு கிரீடா பரவசனாகி விளையாட்டு மேலே ரொம்ப ஆர்வமாகி எல்லா இடத்துக்கும் போயிட்டு சுற்றுறாங்க. அப்படி பண்ணும்போது தானியக்க மாலம்ன்ற வனத்து பொய்கையை பார்த்ததுமே ஜாதி ஸ்மரணம் வந்துருச்சு. அந்த இடத்துல தானே சரணாகதியை அடைஞ்சார் இவர், சக்திசேனன் கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சார் இல்லையா, அந்த இடத்த பார்த்ததும் இவருக்கு ஜாதி ஸ்மரணம் வந்துட்டு வந்தது இல்லாமல் சம்சார விரக்தியும் வந்துருச்சு. அதனால தன்னோட பையன் ஸ்வர்ணவர்ம புத்திரனுக்கு ராஜபதத்தை கொடுத்துட்டு பூமியில் இழுந்து இங்கேருந்து ஸ்ரீபுரத்தில் ஸ்ரீபாலகுரு சமீபத்தில் போயிட்டு தீட்சை வாங்கிக்கிட்டார். பிரபாவதியும் அவள் மாதாவும் குணவதி என்னும் ஆரியங்கனை சமீபத்தை தீட்சித்தனர். பிரபாவதியும் அவங்க அம்மாவும் குணவதின்ற ஆரியங்கனிக்கிட்ட தீட்சை வாங்கிக்கிறாங்க. ஹிரண்யவர்மாவாகிய தபோதனரும் கிரமத்தால் புண்டரீகினி நகரம் அடைந்தனர். கிரமத்தால் காலப்போக்கில் ஹிரண்யவர்மா தபோதனர் ஆகிட்டார் இல்லையா, அவரும் புண்டரீகினின்ற நகரத்துக்கு வராங்க. குணவதி யசஸ்வதி பிரபாவதிகள் ஆகிய ஆரியங்கனைகளும் அந்நகரம் அடைந்து பிரியதத்தை பவனத்து இருப்ப இவங்களும் இந்த குணவதி யசஸ்வதின்ற ஆரியங்கனிக்கிட்ட தானே போயிட்டு இவங்கள் ஹிரண்யவர்மாவோட மனைவி வந்து பிரபாவதி தீட்சை வாங்கினாங்க. இவங்க எல்லாரும் புண்டரீகினி நகரத்துக்கு வந்து பிரியதத்தையோட வீட்டுக்கு வராங்க. பிரியதத்தை குணவதியை நோக்கி உம்முடைய கணினிகள் எங்கே வர்த்திக்கின்றனர் என்று வினவ அவர் தபஸ்சரண விசுத்தியினால் ஸ்வர்கலோகம் அடைந்தனர் என்ன பிரபாவதி சொல்லுவாள். அந்த கணினி நம் எல்லோருக்கும் காணாதபடி போயினர் என்றாலும் பிரியதத்தை உம்மால் அறியப்பட்டபடி எவ்வண்ணம் என்ன ரதிசேன பவ காணவும் கேட்கவும் பட்ட விருத்தாந்தத்தினை சொல்லினள். இந்த மாதிரி போகும்போது பிரியதத்து பவனத்தில் இவங்கெல்லாம் ஆரியங்கனையெல்லாம் வந்ததும் உங்களோட இருந்தாங்களே அந்த ஆரியங்கனைகள் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் அந்த அனந்தமத்தி அமிதமத்தின் முதல்ல ரெண்டு ஆரியங்கனைங்க இருந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தான் போய் குணவதியும் நோத்தங்க யாரு பிரியத யசஸ்வதி குணவதியும் யசஸ்வதியும் அவங்கக்கிட்ட தானே போய் தீட்சை வாங்கினாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க பிரியதத்தை. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, தபஸ் சரண விசுத்தியால் சொர்க்கலோகம் அடைந்தனர் அப்படின்றாங்க. தபம் செஞ்சு செஞ்சு அந்த விசுத்தி ஜாஸ்தியாகி அவங்க சொர்க்கலோகம் அடைந்தனர் அப்படின்னு பிரபாவதி அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பிரபாவதி என்ன சொல்கிறாங்க, அந்த கணினி நம்ம எல்லோருக்கும் காணாதபடி போயினர், அவங்க யாரும் நம்ம கண்ணில் படாதபடி போயிட்டாங்க. அதாவது அவங்க வந்து சலேக்கனை எடுத்து போயிட்டு இருப்பாங்க, பிறவியை நீத்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்படி சொல்கிறாங்க. பிரியதத்தை அது
பிரேதத்தை உம்மால் அறியப்பட்டபடி எவ்வண்ணம் என்ன அப்படின்னா அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரதிசேன பவத்தில் எப்படி நீ பார்த்தாலோ எப்படி கேட்டாலோ அந்த விருத்தாந்தத்தெல்லாம் சொல்கிறாங்க. பிரபாவதி, பிரியதத்தை ரதிவரன் எங்கே வர்த்திக்கின்றனன் என்று வினவ, ஹிரண்யவர்மாவாகிய தபோதனராகி இங்கே எழுந்தருளினர் என்று கேட்டு பிரியதத்தை சென்று நமஸ்கரித்தனள். அந்த மாதிரி சரி உன்னால் உனக்கு தெரிஞ்சபடி சொல்லுனதும் தன்னோட அந்த மூணாவது ரதிசேனை பவத்தில் தான் கேட்டதையும் பார்த்ததையும் சொல்கிறாங்க. அந்த அவங்க அந்த நேரத்தில் பிரியதத்தை கேட்குறாங்க, ரதிசேனை இப்போ இதுவில் இப்போ ரதிவரன் இருந்தான உன்னோட கணவன் அவன் இப்போ எங்கே இருக்கிறான், எந்த பிரிவில் யாராக இருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, ஹிரண்யவர்மாவாக இருக்கிற தபோதனராக ஆகியிருக்காரு, அவரும் இதே நகரத்தில் தான் எழுந்தள்ளிருக்கிறாரு அப்படின்னு சொன்னதும் பிரியதத்தை போய் அவரை நமஸ்கரிக்கிறாங்க. மற்றொரு நாள் விஜயார்த்த பருவத்தை காந்தார நகரத்து வித்யாதரன் ரதிசேனன் என்பான். தேவி காந்தாரி இவளோடு ரதிசேனன் விகரணார்த்தமாக ஒரு வனம் அடைந்தனாக அங்கே சந்நிகத்தனாகிய குபேரகாந்தனை கண்டு காந்தாரி மதன மோகிதையாகி என்னை சர்ப்பம் கடித்தது என்ற அசத்தியவாதத்தால் மூர்ச்சையினை நடித்து காட்ட ரதிசேனனும் குபேரகாந்தனும் அதனை மெய்யென்று நினைத்து பரவசராகி விவிதௌஷத பிரயோகங்களால் தீர்க்கவும் தீராதாகியது கண்டு ரதிசேனன் அவளை குபேரகாந்தன் பரிகரிப்பானாக நியோகித்து விஷகரணமாகிய ஔஷதம் தேடி போயினன். வித்யாதர நாட்டில் விஜயார்த்த பர்வதத்தில் காந்தார நகரத்தில் வித்யாதரன் ரதிசேனன் அவனோட மனைவி காந்தாரி இவங்க ரெண்டு பேரும் விகரணார்த்தமாக அப்படி சுற்றி பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஒரு வனம் அடைஞ்சு ஒரு வனத்துக்கு போகிறாங்க விகாரம் பண்ணின்னு போகிறாங்க. விகரணார்த்தம்னா சுற்றுறது ஊர் ஊராக போயிடுறாங்க இல்லை அதுதான். அங்கே குபேரகாந்தனை அங்கே இருக்கிற குபேரகாந்தனை பார்க்குறாங்க. குபேரகாந்தனை பார்த்ததும் காந்தாரிக்கு ஒரு மாதிரி மனசு இதுவாகிடுது. அவன் மேலே மோகம் வந்துடுது. அதனால் சர்பம் கடிச்சிடுச்சு என்ன அப்படின்ட்டு போய் சொல்லி மூச்சு அடைஞ்சு விடுற மாதிரி நடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரதிசேனனும் குபேரகாந்தனும் இதை நிஜம்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப பரபரப்பாயிட்டாங்க. அவங்க பண்ணி விதவிதமான ஔஷதங்கள்லாம் எடுத்துன்னு வந்து அவங்களுக்கு கொடுத்து பார்க்குறாங்க. அப்படியும் அது மயக்கம் தெரியாததை பார்த்துட்டு ரதிசேனன் என்ன பண்ணுறாரு, குபேரகாந்தனை பரிகரிப்பானாக காவலுக்கு காந்தாரிக்கு காவலுக்கு குபேரகாந்தனை நிறுத்திட்டு இவர் விஷகரணமான ஔஷதம் விஷதம் முறிக்கிற ஔஷதத்தை தேடி போனார். போயின பின்பு காந்தாரி சிரேஷ்டியை நோக்கி மதன விகாரத்தினை தெரிவித்து நின் கண்ணே வந்த அனுராகம் என்னும் மதன சர்ப்பத்தால் கிரகீத்தையாயினன் என்னை ரட்சிப்பாயாக என்று சொல்ல கேட்ட சிரேஷ்டியும் யான் ஜென்மாந்திர கர்ம பலத்தால் அழியாகின்றேனாக அறிவாயாக என்று மறுப்ப அவன் கண் ராகத்தினை விட்டனள். இந்த மாதிரி அவளோட கணவன் ரதிசேனன் ஔஷதம் தேடி போன பிறகு இந்த அம்மா இது பொய்யான மயக்கம் தானே, இது மயக்கம் தெளிஞ்சு எழுந்து சிரேஷ்டியை பார்த்து எனக்கு உன் மேலே அனுராகமாக இருக்கு, நீ தான் என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு அதனால தான் நான் எனக்கு மதன சார்பம் மதன சர்ப்பம் தான் என்னை கடிச்சிருச்சு, எனக்கு உன் மேலே அனுராகம் வந்துட்டு நீ தான் என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் குபேரகாந்தன் என்ன சொல்லிட்டாரு, நான் ஜென்மாந்திர கர்ம பலத்தால் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் அனுபவித்த கர்ம பலத்தால் நான் அழியாயிட்டேன், அதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் காந்தாரி தன்னோட ராகத்தை விட்டனன். அதன் பின் ரதிசேனன் ஔஷதம் கொண்டு குறுகிய பின் பிரபுத்தையாகிய காந்தாரி முன் செய்த ஔஷத பலத்தால் ஸ்வஸ்தையாயினேன் என்று சொல்லி அவனோடும் கூட தன் நகரம் அடைந்தனள். அதுக்கப்புறம் ரதிசேனன் ஔஷதம் எடுத்துன்னு வராரு. அப்போ பிரபுத்தையானனா மயக்கம் தெளிஞ்ச இருக்கிற காந்தாரி என்ன சொல்கிறாங்க, நீ முன்னாடி கொடுத்த ஔஷதத்தோட பலத்தாலேயே நான் ஸ்வஸ்தமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சேர்ந்து தன்னோட நகரத்துக்கு போயிட்டாங்க.
மற்றொரு நாள் குபேர தைத்தனும் குபேர மித்திரனும் குபேர தத்தனும் குபேர தேவனும் குபேர பிரியனும் என்னும் புத்திரர் ஐவரோடும் கூட குபேர ஸ்ரீயினை கர்ப்பத்திலே உடையவளாகிய பிரியதத்தை சிவிகை மிசையேறி வசந்தோத்சவம் ஆடப்போகின்றாளை கண்ட காந்தாரி பிரிய சம்பாஷண பூர்வகமாக உன் பர்த்தா அலி என்பது பொய்யோ என்று வினவ அவளும் என்னை ஒழிய அந்நிய ஸ்திரீகளுக்கு அலியாகும் என்று கேட்டு சம்சார விரக்தி வந்து தீட்சித்தனள். அதுக்கப்புறம் இவங்க காந்தாரி அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. அப்போ வந்து தன் குபேர பிரியதத்தை வந்து தன்னோட அஞ்சு பிள்ளைங்களையும் குபேர தைத்தன் குபேர மித்தன் குபேர தத்தன் குபேர தேவன் குபேர பிரியன்ற அஞ்சு பிள்ளையும் கூட்டிக்கிட்டு கர்ப்பமாக வேற இருக்கிறாங்களாம். அதில் இருக்கிறது பெண். அதுக்கப்புறம் பெண் பிறக்கிறதால அந்த பெண்ணு கர்ப்பத்தில் வச்சுன்னு போன மாதிரி குபேர ஸ்ரீயை கர்ப்பத்தில் வச்சுக்கிட்டு அவங்க சிவிகை மிசை ஏறி சிவிகை பல்லக்களை ஏறி வசந்தோத்சவம் பார்க்கறதுக்கு போகிறாங்க. வசந்தோத்சவம் கொண்டாடுறதுக்கு போகிறாங்க. அப்போது காந்தாரி இதை பார்த்துட்டு இத்தனை குழந்தைங்க பெற்றுக்கிட்டு வந்திருக்காளே அவன் குபேர காந்தன் நம்மக்கிட்ட சொன்னானே நம்ம அழியாக இருக்கிறான்ட்டு அப்படிங்கிறது மனசில் நினச்சிக்கிட்டு பிரிய வசனம் பேச ஆரம்பித்து கடைசியில் கேட்குறாங்க பிரியதத்தைக்கிட்ட உன்னோட பர்த்தா அழின்னு சொன்னது பொய்யா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவள் சொல்கிறா என்னை தவிர்த்து மீதி எல்லா அந்நிய ஸ்திரீகளுக்கும் அவர் அழிதான் அப்படின்னு சொன்னதும் இவங்களுக்கு காந்தாரிக்கு ரொம்ப விரக்தி வந்துடுது. இந்த மாதிரி ஒரு ஒரு அல்பமாக இந்த மாதிரி நம்ம மனசை தடுமாறி விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு விரக்தி வந்து தீட்சை வாங்கிக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு இதோட முடிச்சிடலாம். அடுத்து தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.